உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு டீசன் ஃபேமிலி சேனல். ரீசெண்டாகவே இந்த கோ கிரீன் அப்படின்ற விஷயம் வந்துட்டு பரவலாக பேசப்பட்டுருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோலோடைய விலை நாளுக்கு நாள் அதிகரிக்கனால மக்களுடைய கவனம் இல்லாமல் இப்போ ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் பக்கம் திரும்பியிருக்குன்னு சொல்லலாம். ஒரு எலக்ட்ரிக்கல் பைக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு எலக்ட்ரிக்கல் காராக இருக்கட்டும், அதோடைய தேவைகள் வந்து அதிகரிச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ யூடியூப்லேயும் வந்துட்டு இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் பேஸ் பண்ணி நிறையா வீடியோக்கள் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், ஒரு எலக்ட்ரிக்கல் பைக்கை வந்துட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நாள் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு எலக்ட்ரிக்கல் பைக் ஷோரூமுக்கு தான் விசிட் பண்ணியிருக்கோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் ரீசெண்டாக தான் ஒரு எலக்ட்ரிக்கல் பைக் ஷோரூம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. விகே எலக்ட்ரிக்கல் பைக் ஷோரூம் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த விகே எலக்ட்ரிக்கல் பைக் ஷோரூமில் எந்தெந்த மாதிரியான ஸ்கூட்டர்ஸ் வந்துட்டு, எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது, இதில் என்னென்ன மாதிரியான டிசைன்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி ரேஞ்சஸ் இருக்குது அப்படின்ற எல்லாத்தையும் ஒரு டீட்டெயில் வீடியோவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸ்ரீதர், விகே இபைக்ஸோட சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். இந்த எங்கள் ஷோரூம் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு நியூ பஸ் ஸ்டாண்டில் எஸ்விஎஸ் கேட்ரினோட நியர்பை இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. ஆப்போசிட் ரயில்வே ஆர்ச், மெயின் ரயில்வே ஆர்ச்சில் ஆப்போசிட்டு எங்களோட ஷோரூம் இருக்குது. பாஸ்ட் 3 மந்த்தாக நாங்கள் இபைக் ஷோரூம் இங்கே வச்சுருக்கோம். விகே இபைக்ஸ்ன்னு பேர், யக்குசா என்ற ப்ராண்டை வந்து நாங்கள் இன்ட்ரடக்ஷன் பண்ணியிருக்கோம். அதோட டீலர்ஷிப் நாங்கள் எடுத்திருக்கோம் செங்கல்பட்டுக்கு. எங்ககிட்ட 7 வேரியன்ட்ஸ் ஆஃப் 2-வீலர்ஸ் இருக்குது. பைக் டைப் எல்லாமே ஸ்கூட்டர் டைப்ஸ் தான் இருக்குது. இப்போ அதை பற்றி நம்ம இன்ட்ரோ பார்க்கலாம் சார். இது யக்குசாவில் பேந்தம்னு ஒரு மாடல். இது பார்த்தீங்கன்னா டியூவல் ஹெட்லைட் கொடுத்துருக்கோம். அப்புறமா ஃப்ரண்ட்டு அண்ட் பேக்கு ரெண்டுமே வந்து அலாய் வீல்ஸ் தான் கொடுத்துருக்கோம். 60 வோல்ட் பேட்டரி, 48 வோல்ட்லேருந்து 60 வோல்ட் பேட்டரி வரைக்கும்
இதில் கெப்பாசிட்டி இருக்குது. 1000 watts மோட்ரு அவைலபிள் இருக்குது சார். 1000 watts மோட்ரு இருக்கும்போது இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 60 to 70 kilometers போகும் லெட் ஆசிட் பேட்டரி. அதே டைமில் லித்தியம் அயன் பேட்டரி பார்த்தீங்கன்னா 70 to 80 kilometers போகும் சார். எல்லாமே ஃப்ரண்ட்டில் வந்து டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டு வந்து டெலிஸ்கோப்பிக் ஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்கோம். பேக்கில் வந்து ஹைட்ராலிக் ஷாக் அப்சர்வர். ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்பிளேக்கு பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் டிஸ்பிளேக்கு இருக்குது. பேக்கில் வந்து மெக்கானிக் டிஸ்பிளே ட்ரம் பிரேக் தான் இருக்குது. வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா 26 inch டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்கோம் சார். சார் இது வந்து யகுசாவில் நியூன்ற மாடல் சார். இது இந்த மாடல் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அதிகமாக லைக் பண்ணி வாங்குகிற மாடல் இது. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா லெட் ஆசிட் பேட்டரி பார்த்திங்கன்னா 75 kgs வரும். அதே லித்தியம் அயன் பேட்டரி போட்டிங்கன்னா டோட்டல் வெயிட்டு வந்து 80 kilometers வரைக்கும் வரும். 80 kg வரும் சார் வெயிட்டு. இது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அது மாதிரி லெக்சரர்ஸு அந்த ஜென்ஸ் வந்து ரொம்ப விரும்பி வாங்குகிற பைக் இது. ஷாக் அப்சர்வ் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம ஹைட்டு கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்பீட் பிரேக்கரில் டபுள்ஸ் போனால் கூட இன்கேஸ் ஒரு நல்லா வெயிட்டான ஒரு ஆளை உட்கார வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும், இடிக்காது, நல்லாயிருக்கும். இது ஒரு டைம் நீங்கள் ட்ரையல் வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும் சார். இது ரூபின்ற வெஹிக்கிள். இது பார்த்திங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் சார். சார் இந்த கடலாக வச்சுருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட வெயிட் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா அப் டு 250 kg வரைக்கும் கேரி பண்ணலாம். நம்ம ஒரு ஆல் ப்ளஸ் வந்து 100 kg வெயிட்டுக்கு கொடுத்தா கூட சாக்கா சார் வந்து நல்லா இருக்கும், உங்களுக்கு இடிக்காது. ஸ்பீட் பிரேக்கரில் போகலாம், நல்லாயிருக்கும். மைலேஜும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெட் ஆசிட் போயிட்டு 70 kilometers வரைக்கும் வரும் சார் மைலேஜ். இதுவும் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஹெட்லைட் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஹெட்லைட். அதே சார் டியூப்லெஸ் டயர் தான் இருக்குது. அலாய் வீல்ஸ் ரெண்டுமே அலாய் வீல்ஸ் இருக்குது. டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டு. பேக்கில் வந்து ட்ரிம் பிரேக் சார். இந்த பைக் பார்த்திங்கன்னா ஸ்டெல்லான்ற மாடல் சார். இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன், பேக்கில் வந்து ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன், ஃப்ரண்ட்டு டிஸ்க் பிரேக், பேக்கில் ட்ரிம் பிரேக். இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஹோம்மேட்ஸ் அவங்களுக்குலாம் யூஸ் ஆகும் சார். பிள்ளைங்களை வந்து டியூஷனுக்கு கூப்பிட்டு போகிறவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா லெட் ஆசிட் பேட்டரி 70 to 75 kilometers வரும். மைலேஜ் நல்லாயிருக்கும், சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும். டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்கோம் சார். ஃப்ரண்ட்டு டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்கோம். ஆன் ஆஃப் சுவிட்சு ஆர்என் எல்லாமே வரும் சார் ஃப்ரண்ட்டில். எத்தனை கிலோமீட்டர்ஸ் வரும், ட்ரிப்பு எல்லாமே இன்பில்டாகவே இருக்கும். உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரன் பண்ணுறதுக்கு. பின்னாடி உட்காந்து போகிறவங்க வந்து சாஞ்சிக்கிட்டு போகலாம், பேக் பெயின் இருக்காது, நம்ம கீழே சாயவும் வாய்ப்பு இருக்காது, நல்லாயிருக்கும். சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும். பேக் ரெஸ்ட் இதுக்கு சீட்டு தனியாக இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்கோம். யகுசாவில் விராஜின் ஒரு மாடல். இது ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹெட்லைட் தான். ஃப்ரண்டில் டிஜிட்டல் டிஸ்பிளே. அதே மாதிரி தான் 26 inch டியூப்லெஸ் டயர் இருக்குது. ஃப்ரண்ட் அலைவில், பேக் அலைவில். ஃப்ரண்ட்டு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன், பேக்கில் வந்து ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன். ஃப்ரண்ட்டு டிஸ்க் பிரேக், பேக்கில் ட்ரிம் பிரேக். இதை பார்த்தீங்கன்னா லேடிஸு அண்டு ஜென்ஸ் ரெண்டுமே லைக் பண்ணி வாங்குகிற ஒரு மாடல் சார். இதுவும் மைலேஜ் வருது. லெட் ஆசிட் பேட்டரி கிட்டத்தட்ட உங்களுக்கு 80 kilometers வரைக்கும் மைலேஜ் வருது. லித்தியம் அயன் பேட்டரி போட்டிங்கன்னா 90 kilometers வரைக்கும் மைலேஜ் வருது சார். கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்ல ஒரு ஃபைனஸ்ட் ஃபினிஷிங் இருக்கும். கலர் பார்த்தீங்கன்னா 3 varieties கிடைக்குது, ரெட்டு, எல்லோ அண்டு சில்வர் கலர், 3 colors கிடைக்குது சார். இது யகுசாவில் எரிக்கான்ற பிராண்ட் சார். யகுசா கம்பெனியில் அதிகமாக சேல்ஸ் ஆகிற ஒரு பைக் இது. யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணி வாங்குகிற பைக் சார் இது. இதுவும் பார்த்தீங்கன்னா டியூவல் ஹெட்லைட் இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து மற்ற வண்டியை விட இது ரொம்ப நல்லாயிருக்கும். சஸ்பென்ஷனும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்டு நீங்கள் வந்து 260 kgs வரைக்கும் கேரியோட வெயிட் இருக்குது சார். 260 kilos வரைக்கும் நீங்கள் வெயிட் வச்சு ரன் பண்ணலாம். எல்லாமே இருக்குது உங்களுக்கு. ஆன்டி தெஃப்ட் அலாரம் இருக்குது, அப்புறம் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு முறை வந்து நீங்கள் ட்ரையல் பாருங்கள். டெஸ்ட் டே நாங்கள் தரோம் சார். 8:00 AM ஈவினிங் 5:00 வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட் டே தரோம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சார். யகுசா லுண்டஃபின்னு ஒரு மாடல் சார். இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஆன் ரோட் ப்ரைஸை வந்து 57,000 தான் இது. இது பார்த்தீங்கன்னா டியூஷன்ஸ் போகிற பசங்க, இப்போ 12th படிக்கிற பசங்க, எதுவுமே நம்மக்கிட்டே இருக்கிறது எல்லாமே லைசன்ஸ் இல்லாத மாடல் தான். லைசன்ஸ் தேவையில்லை. அதனால் ஸ்கூல் பசங்க, டியூஷன் போகிற பசங்க, ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மைலேஜ் வந்து அப் டு 60 kilometers வரைக்கும் மைலேஜ் தரும். நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது சார். இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம செங்கல்பட்டு மார்க்கெட்டில் லோயஸ்ட் ப்ரைஸ் வந்து நாங்கள் தான் தரோம். இதுக்கு கம்மியாக யாருமே ப்ரைஸ் கொடுக்கல சார். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹெட்லைட், ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே இருக்குது, பேக்கில் வந்து ட்ரம் பிரேக் இருக்குது, சஸ்பென்ஷன் டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன், பேக்கில் ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன், கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கும். எக்கனாமிக்கலாக இது வந்து ஒரு நல்ல ஒரு பைக் சார். ஓகே சார், இப்போ வந்து யகுசா மாடல் வந்துட்டு இப்போ நம்ம இபைக் ஷோரூம் வந்து அந்த இன்ட்ரோடக்ஷன்லாம் கொடுத்துருந்தீங்க, எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். நிறைய வந்து நம்ம ஒரு கஷ்டமாக இருக்கவங்க வந்து பப்ளிக் வந்துட்டு இந்த இபைக் வந்து வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய டவுட்லாம் இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா
இந்த பேட்டரியோட காஸ்ட் இப்போ நான் வந்து ஒரு இபைக் வந்து வாங்குறேன் ஒரு 70,000-80,000 வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 80,000 நம்ம ஒரு இபைக் வாங்குறேன் அப்படின்னா அதில் வந்துட்டு ஒரு 35% வரைக்கும் அந்த பேட்டரியோட காஸ்ட் வந்துடுது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சப்போஸ் வந்துட்டு இந்த பேட்டரி போயிடுச்சுன்னா மறுபடியும் நம்ம வந்து ஒரு 20,000-30,000 வந்து நம்ம செலவு பண்ணி திரும்ப வந்து பேட்டரி வாங்கணும், இதுக்கு நம்ம வந்து பெட்ரோல் பைக் யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி வந்துட்டு யோசிக்கிறாங்க. ஸோ அதை பற்றி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார், பேட்டரி வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு வாரண்ட்டியாக கொடுக்குறீங்க அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுங்கள். சரி சார், பேட்டரி வாரண்டி பார்த்தீங்கன்னா லெட் ஆசிட் பேட்டரிக்கு வந்து 3 இயர்ஸ் தரும் சார், லித்தியம் அயன் பேட்டரிக்கு வந்து 2 இயர்ஸ் வாரண்டி தரும். வாரண்டி டைமில் பார்த்தீங்கன்னா 1 இயருக்குள்ளே போச்சுன்னா நான் உங்களுக்கு வாரண்டி பீரியடில் நியூ பேட்டரியே கொடுத்துறோம். சப்போஸ் 1 இயருக்கு அப்புறம் போச்சுன்னா 50% வாரண்டி லெவலில் தரும். சப்போஸ் 2.5 இயர்ஸ் அந்த ரேஞ்சில் போச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80% இல்லை 70% இருக்கிற பேட்டரி வந்து ரீப்ளேஸ்மெண்ட் தரும் சார். அது இல்லாமல் பேட்டரி பார்த்தீங்கன்னா இங்கே தான் வாங்கணும்னு கிடையாது, நீங்கள் இந்த பேட்டரி வந்து மற்ற கம்பெனிலாம் மாதிரி இந்த எக்ஸோவோட பேட்டரி தான் போடணும்னு சொல்லுவாங்க, அது மாதிரி கிடையாது. இந்த இப்போ எங்கள் எக்ஸோவோட பேட்டரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும் எந்த பேட்டரி கடையில் வேணாலும் கிடைச்சா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம், நாங்களும் பேட்டரி ரெடி பண்ணி தருவோம், நீங்கள் வேணாலும் எங்கே வேணாலும் பேட்டரி வாங்கிக்கலாம். பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 15,000 லெட் ஆசிட் பேட்டரி ரேஞ்சு வந்து 47 வரைக்கும் லித்தியம் பாஸ்பேட் வரைக்கும் இருக்குது சார் நம்மகிட்ட. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி வரும். நாங்கள் சஜஷன் பண்ணுறோம் கஸ்டமரை விட எங்கள் நாங்கள் சொல்கிறோம் 75 ரேஞ்ச் மைலேஜ் சொல்கிறோம், ஆனால் எக்கனாமிக்கலாக கஸ்டமர் யூஸ் பண்ணிவிட்டு வந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் லெட் ஆசிட் பேட்டரி யூஸ் பண்ணிட்டு வராங்க. லித்தியம் அயன் பேட்டரி வந்து 90 கிலோமீட்டர் வரைக்கும் நாங்கள் 80 சொன்னாலும் கஸ்டமர் வந்து எக்கனாமிக்கலாக ரன் பண்ணி 90 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் தராங்க. கஸ்டமர் வைஸ் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை சார், நல்ல ஒரு ஃபீட்பேக், நல்ல பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் தராங்க. ஓகே சார், இப்போ வந்து இந்த எலக்ட்ரிக்கல் பைக் வந்து நார்மல் நம்ம பெட்ரோல் பைக்கோட வந்து மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்குமா, எந்த மாதிரி மெயின்டெனன்ஸ்லாம் வந்து நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அதை பற்றி சொல்லுங்கள். சார், 3 மந்த்ஸ் 1 இயர் வரைக்கும் நமக்கு ஃப்ரீ சர்வீஸ் தான் போடுறோம். 3 மந்த்ஸ் ஒன்ஸ் நம்மகிட்ட சர்வீஸ் வந்தீங்கன்னா ஒன்றில் வோல்டேஜ் எல்லாமே செக் பண்ணுவோம், வயரிங்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போம், பேட்டரி கண்டிஷன் பார்ப்போம், அப்சார்வ் ஷாக் அப்சார்வர்லாம் எந்த லெவலில் கண்டிஷன் பார்ப்போம், வீல் அலைன்மெண்ட்டு ஃப்ரண்ட் வீல் அண்ட் பேக் வீல் அலைன்மெண்ட் பார்ப்போம் சார். மற்றபடி உங்களுக்கு பெரிய செலவெல்லாம் எதுவுமே கிடையாது, பேட்டரி மட்டும் தான், பேட்டரி கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா போதும், சார்ஜ் போட்டுட்டு அதெல்லாம் கன்சியூம் பண்ணால் போதும், ஒரு யூனிட் மட்டும்தான் உங்களுக்கு பவர் கன்சப்ஷன் எடுக்கும். 6 ரூபாயில் நீங்கள் வந்து 70 கிலோமீட்டர் வந்து போகலாம். பெட்ரோல் பைக்கை விட இது வந்து எவ்வளோ சேவிங் நமக்கு. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பேட்டரி கண்டிஷனுக்கு வந்து பேட்டரி ப்ரைஸ் கண்டிப்பாக கம்மியாகும், அதிகமாக இருக்காது, கம்மியாகவும் சான்சஸ் இருக்குது. சரி சார், இந்த இபைக்கோட மாடல்ஸ் வந்து ஒவ்வொரு காஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். இப்போ வந்து டவுன் பேமெண்ட் கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்குமா, இல்லை வந்து இதுக்கு வந்துட்டு எந்த மாதிரி ஃபினான்ஷியலாக வந்துட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்க சார். இஎம்ஐ பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க சார், எச்டிஎஃப்சியும் பண்ணுறாங்க. பஜாஜ் ஃபைனான்ஸ் பஜாஜ் கார்டு வச்சுருந்தீங்கன்னா 0 டவுன் பேமெண்ட்டில் நம்ம வந்து தரோம். அதனால் இஎம்ஐ பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம், 0 டவுன் பேமெண்ட்டே நாங்கள் பைக் செல் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி எங்களுக்கு 200+ பைக்ஸ் வந்து புக் ஆகிருக்கு. டெலிவரி பார்த்தீங்கன்னா மற்ற கஸ்டமர் மாதிரி நாங்கள் 10 டேஸோ 1 வீக்கோ இல்லை 1 மந்த்தோ எடுத்துகிட்டு இல்லை, நாங்கள் வந்து புக் பண்ணி அடுத்த 24 ஹவர்ஸில் டெலிவரி கொடுக்குறோம் சார். இது வரைக்கும் வர கஸ்டமர் எல்லாருமே நாங்கள் வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே டெலிவரி தந்துடுறோம். அதுமாதிரி கஸ்டமர் வைஸ் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்னிங் 9:00 ஈவினிங் 6-7 வரைக்கும் நாங்கள் கஸ்டமர் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் சார். ஓகே சார், இந்த இபைக்கு வந்துட்டு இந்த லைசன்ஸ் எல்லாம் வந்து தேவையில்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க, இதுக்கு எப்படி இன்சூரன்ஸ் வந்து நம்ம வாங்கணுமா, அது வந்து நீங்கள் எப்படினா அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இபைக் பார்த்தீங்கன்னா இது அன்ரெஜிஸ்டர்ட் மாடல் தான் சார், ரிஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை. இது வந்து யார் வேணாலும் ரன் பண்ணலாம், லைசன்ஸ் ஓட்டர் தான் ரன் பண்ணணும் கிடையாது, யார் வேணாலும் ரன் பண்ணலாம். ஹெல்மெட் கூட இன்க்ளூடிங் போட தேவை, நம்ம சேஃப்டிக்காக ஹெல்மெட் போட்டுடுறோம். இது வந்து சைக்கிள் மாதிரி தான், சைக்கிள் என்ன போகும்போது 20-25 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போவோம், அதே மாதிரி தான் இதுவும். அதனால் லைசன்ஸ் எதுவும் வேணாம். இன்சூரன்ஸ் மட்டும் 5 இயர்ஸ் பண்ணி தந்துடுறோம் சார், நாங்கள் இயர்லி ஒரு 200 ஆகும், 5 இயர்ஸுக்கு வந்து 2,000 ருபீஸில் பண்ணி கொடுத்துருக்கு. அடுத்து வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்துட்டு அதிகமாக டவுட் இருக்கிறது வந்து மைலேஜ் தான். நிறையா வந்து இப்போது மாடல்ஸ் வந்து இப்போ நம்ம மார்க்கெட்டில் வந்துட்டு இபைக்ஸ்லாம் வந்து இருக்குது, அவங்களுக்கு எல்லோரும் சொல்லுவாங்க இது ஒரு 150 கிலோமீட்டர் வந்துட்டு மைலேஜ் போகுது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் அதை வந்து நேரில் வந்து பார்க்கும்போது சில பேருக்கு வந்துட்டு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்லாம் இருக்கும். நீங்கள் வந்து நம்மளுடைய அந்த எக்ஸா மாடலை வந்து எவ்வளோ மைலேஜ் நீங்கள் சொல்கிறீங்க, அது வந்து எந்தளவுக்கு வந்துட்டு உண்மையாக இருக்குது? எக்ஸா லெட் ஆசிட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் 70-80 கிலோமீட்டர் சொல்கிறோம் சார், அந்த 70-75 தான் நம்ம ரெஃபர் பண்ணுறோம். ஆனால் கஸ்டமர்ஸ் வந்து 80 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரன் பண்ணிட்டு ஃபீட்பேக் தராங்க. அதனால் லித்தியம் அயன் பேட்டரி பார்த்தீங்கன்னா 80-90 கிலோமீட்டர் 80-85 சொல்கிறோம், கஸ்டமர் வந்து 90 வரைக்கும் ரன் பண்ணுறாங்க சார். பேட்டரி வைஸ் பார்த்தீங்கன்னா மற்ற பைக்கை விட இது நம்மளுக்கு நல்ல மைலேஜாக தரும். அதே மாதிரி ஆஷ் ஷேவிங் பண்ணவே கூடாது, எந்த ஒரு இபைக்குமே வந்து எக்கோ மோடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மைலேஜ் தரும் சார். இப்போ நீங்கள் ஃபுல் கிலோமீட்டர் அச்சீவ் பண்ணால் சிங்கிள் பர்சனாக நீங்கள் எக்கோ மோடில் ரன் பண்ணிங்கன்னா நீங்கள் 90 கிலோமீட்டர் மைலேஜாக நீங்கள்
லித்தியம் மைலேஜ் அச்சீவ் பண்ணலாம், 80 கிலோமீட்டர் மைலேஜை நீங்கள் லெட் ஆசிட்ல அச்சீவ் பண்ணலாம். ஓகே சார், இப்போ இந்த எக்ஸா மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பப்ளிக் வந்துட்டு அது புது மாடல் தான் வந்துட்டு எல்லாரும் பார்ப்பாங்க. எந்த அளவுக்கு வந்து நம்மளோட பிராண்டை வந்து நீங்கள் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு வந்து என்னென்ன பிரான்ச்சஸ்லாம் இருக்குது? எக்ஸா வந்து 2020 லான்ச் பண்ணிட்டாங்க சார். இது வந்து ஜப்பான் டெக்னாலஜியில் இந்தியன் மேக்கிங், மேக் இன் இந்தியாவோட ப்ராடக்ட் தான் இது. ஹரியானா பேஸ்டு கம்பெனி. இது பூந்தமல்லியில் இருக்குது நம்மளோட பிரான்ச். ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர், பூந்தமல்லியில் இருக்குது, நம்ம செங்கல்பட்டில் இருக்குது, மதுரையில் இருக்குது, திண்டுக்கல்லில் இருக்குது. இப்போ சமீபமாக கள்ளக்குறிச்சியில் வரும்போது, திருவண்ணாமலையில் வரும்போது, ஆரணியில் வரும்போது, அடுத்தடுத்த பிரான்ச்சஸ் நம்ம கேட்டுகிட்டு இருக்காங்க சார். நிச்சயமாக எல்லா இடத்துலையும் வரும். அதே மாதிரி எங்கள் டைப் விகே இபைக்ஸ், நாங்கள் விகே இபைக்ஸில் வந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் சார்ஜ் ஸ்டேஷன் வந்து நாங்கள் ஓனாக பண்ண போகிறோம். அதனால் எங்கள் இனிமேல் வந்து கஸ்டமர்ஸ் வந்து பயப்பட தேவை. 20 கிலோமீட்டர்ஸ் ஒரு இடம் வந்து விகே இபைக்கு சார்ஜ் ஸ்டேஷன் கொண்டு வரோம். அதனால் நீங்கள் எங்கே வேணாலும் சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸா மாடலில் வந்து ஆண்ட்ராய்டு சிஸ்டம், அப்புறம் வந்து இந்த லாக்கிங் சிஸ்டம், அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து அப்டேட்டெல்லாம் கொடுத்துருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். சார், எக்ஸால வந்து ஜிபிஎஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறேன் சார். அடிஷ்னலாக வந்து கொஞ்சம் பே பண்ணுற மாதிரி இருக்கும், நாங்கள் ஜிபிஎஸ் கொடுத்துறோம். அதனால் வந்து பைக்கை வந்து நீங்கள் மொபைலேருந்து ஆன் ஆஃப் பண்ணலாம், மானிட்டர் பண்ணலாம், நீங்கள் எது வேணாலும் நீங்கள் ட்ராக் பண்ணலாம். அந்த அவைலபிலிட்டி இருக்குது. பர் டே 3 கிலோமீட்டர் ரன் ஆகுது, பர் வீக்கு, பர் மந்த்து எல்லாமே நீங்கள் மொபைல்லேருந்தே பார்க்கலாம். சப்போஸ் உங்கள் பசங்களுக்கோ இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கோ நீங்கள் ஃபாரின் போயிட்டீங்கன்னா, நீங்கள் எந்த நாட்டை வேட்டில் எங்கே இருந்தாலும் நீங்கள் பைக்கை ட்ராக் பண்ணலாம். 3 கிலோமீட்டர் எவ்வளோ மைலேஜ், எவ்வளோ ஸ்பீடு ரன் பண்ணுறாங்க வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம் சார். ஓகே சார், இந்த செங்கல்பட்டு பிரான்ச்சில் வந்து இப்போது லாஸ்ட் ஒரு 4 மந்த்ஸாக வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி வந்து டெலிவரிலாம் கொடுத்துருப்பீங்க வீக்கிள்ஸு, அப்படி வாங்க கஸ்டமர்ஸ் வந்து எந்த மாதிரி ஃபீட்பேக்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க? கஸ்டமர்ஸ் வந்து நாங்களே எதிர்கொள்ள சார். நாங்கள் வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்து புதுசு தான். ஆல்ரெடி நாங்கள் ஆட்டோமொபைல் ஃபீல்டில் இருந்தோம், இபைக்குன்றது நாங்கள் புதுசு. இபைக்கில் நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா நாங்களே அன்எக்ஸ்பெக்டட் தான். எந்த வந்த கஸ்டமர் எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. நாங்கள் இது வரைக்கும் டெலிவரி பண்ணி 3 மந்த் 4 மந்த் ஆகுது, எந்த ஒரு கஸ்டமரும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. வெஹிக்கிள் வந்து பக்கா குவாலிட்டியாக இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் சார். இது வரைக்கும் எந்த ரிப்போர்ட்டுமே இல்லை. நம்ம கூகுள் ரிவ்யூவும் பாசிட்டிவ் தான் நம்ம அப்ரோச் பண்ணுறோம், பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வருது. இது வரைக்கும் நெகட்டிவ் நாங்களே எதிர்பார்க்குறோம், ஏதாச்சும் ஒன்று சொல்லுவோம் நான். இருந்தாலும் நாங்கள் போய்ட்டு கேட்க முடியாது, நம்மளே ஃபோன் பண்ணி எப்படி இருக்குது ப்ராடக்ட்னா, நம்ம ப்ராடக்ட் நம்மளே டவுட் பண்ணுற மாதிரி இடம். அதெல்லாம் இது வரைக்கும் கேட்கல. கஸ்டமர் வாங்கிட்டு போனாலும் வந்து எதுவும் பேடான ஒரு அப்டேட் தரல சார். எக்ஸான்ற பிராண்டில் பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்டை விட எக்ஸா பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஷாக் அப்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு லோடு கொடுத்தாலும் மற்ற வெஹிக்கிள் மாதிரி இருக்காது, அந்த அளவுக்கு ஸ்மூத்னஸ் இருக்கும். நீங்கள் ஒன்றா வெஹிக்கிள் ட்ரை பண்ணி பாருங்கள். 280-300 kg வச்சு நீங்கள் ட்ரைவ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து நல்ல சஸ்பென்ஷன் இருக்கும். இதுதான் இதோட வெஹிக்கிளோட அட்வான்டேஜ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சில பேர் டவுட் வரலாம், எலக்ட்ரிக்கல் பைக்கு வாட்டரில் வந்து ரன் பண்ண முடியுமான்னு. கண்டிப்பாக 1.5 feet இருக்கிற வாட்டர் லெவல் வரைக்கும் நம்ம ரன் பண்ணலாம். இது வந்து மோட்டர்லாம் ஃபுல் கவர் பண்ணியிருக்கோம், 1000 watts மோட்டர் கொடுத்துருக்கோம். அந்த மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர் இருக்கும், 1 year வாரண்டி இருக்குது. பேட்டரிக்கு வந்து 3 year வாரண்டி தரேன் சார். நீங்கள் வந்து இந்த வாட்டர் ரன் பண்ணி ட்ரையலில் பண்ண வீடியோ இருக்குது, அது நான் நம்ம சேனலில் பார்க்கலாம். நீங்கள் அதையும் அந்த வீடியோஸில் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் நம்ம சேனலில் வந்து இந்த பைக்கை பார்த்துட்டு வந்து வாங்குறவங்களுக்கு 2% டிஸ்கவுண்ட் தரேன் சார். இருக்கிற பைஸ்லேருந்து 2% நம்மளோட வியூவர்ஸ் D7 ஃபேமிலி சேனலில் வர வியூவர்ஸுக்கு மட்டும் 2% டிஸ்கவுண்ட் தரேன் சார். கண்டிப்பாக வாங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே இபைக்ஸோட சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து மற்ற பிரான்ச்சஸ்லாம் இருக்குது. பூந்தமல்லி பிரான்ச்சஸ் ஒன்று பண்ணிட்டுருக்கோம், செங்கல்பட்டி இன்னொரு பிரான்ச்சஸ் இருக்குது, மதுராந்தகம் பிரான்ச் இருக்குது, கள்ளக்குறிச்சி பிரான்ச் இருக்குது. நம்ம பிரான்ச்சஸில் ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னா சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக வந்தீங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணுற டைமை, கஸ்டமர் அட்டன் பண்ணுற டைமை தவிர்த்து மற்ற டைமில் வந்து நீங்கள் படிக்கலாம். மற்ற கம்பெனிஸில் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தரமாட்டாங்க, நாங்கள் உங்களுக்கு தரோம். பசங்க வந்து படிக்கிற டைமில் வந்து நீங்கள் படிக்கலாம். யாருன்னா வந்தால் கஸ்டமர் வந்தால் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும், இந்த பெனிஃபிட்ஸு விகே இபெக்ஸில் தரோம் எங்க சார்பா. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக பயன்படுத்திக்கிங்க. உங்களுக்கு ஒரு 5 hours டைம் கிடைச்சா கூட வந்து ஒர்க் பண்ணலாம். மற்ற டைமில் எங்கள் ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களுக்கு ரிலீவ் பண்ணுறோம். செங்கல்பட்டு ஷோரூம் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து தாம்பரம் போகிற ரூட்டில், செங்கல்பட்டு நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கீழே இறங்கினா 7th பில்டிங் நம்ம பில்டிங் சார். அதே மாதிரி எஸ்விஎஸ் கேட்ரிங் இருக்கும், எஸ்விஎஸ் கேட்ரியோட பக்கத்து பில்டிங் நம்மளது, ரயில்வே கேட்டோட மெயின் ஆர்ச்சோட ஆப்போசிட் பில்டிங், அதுக்கும் நீங்கள் வரலாம். நீங்கள் கஸ்டமர்ஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரோம், பெஸ்ட்டு ப்ரைஸில் நாங்கள் பண்ணித்தரோம். நிச்சயமாக வாங்க. விகே இபைக்ஸோட அட்ரஸ் வந்து கூகுள் ஆடு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நிச்சயமாக வந்து ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆஃபர் பண்ணித்தரோம். தேங்க்யூ. ஓகே, இப்போ நம்ம எக்ஸான்ற பிராண்டில் வந்துட்டு ஸ்டெல்லா அப்படின்ற ஒரு இபைக்கில் வந்துட்டு நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இப்போ நம்ம வந்து ஒரு பிரிட்ஜில் வந்துட்டு நம்ம ஏறிட்டுருக்கோம். ஸோ பின்னாடி வந்துட்டு ஒரு மெம்பர் இருக்காங்க. ஸோ இந்த 2 பர்சன் இருக்கிற அந்த லோடியை வந்துட்டு இது ஸ்மூத்தாக வந்து ஹேண்டில் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ எந்த ஒரு ஸ்ட்ரகுலும் இல்லை நம்ம வந்து பிரிட்ஜில் ஏறும்போது.
இந்த வண்டியோட சாக்கப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைவ் பண்ணும்போது ரொம்பவே வந்து ஒரு ஸ்மூத்னஸ் ட்ரைவ் வந்துட்டு கொடுக்குது. அதோடைய சாக்கப்ஸர் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இவங்க சொல்கிற விஷயமே அதுதான், நம்ம வந்து இந்த சாக்கப்ஸர் வந்து எந்த வீக்கிள் வந்து இந்த எகுசா மாடல் நம்ம எடுத்திருந்தாலும் இந்த சாக்கப்ஸர் வந்து சூப்பர் ஒரு ஆக்சலரேஷனில் வந்துட்டு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம ட்ரைவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்மூத்தான ஒரு ட்ரைவாக தான் இந்த இது இருக்குது. அதே மாதிரி வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு நம்ம ஸ்பீட் பிரேக்கரும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துட்டு நம்மளால் அதை ஹேண்டில் பண்ண முடியுது. கீழே வந்து சேசிஸில் வந்துட்டு இடிக்கிற ஒரு அந்த பிரச்சனையும் வந்து இதில் இல்லை. அதே மாதிரி இனிஷியல் பிக்கப்பும் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம வந்து வண்டியை நம்ம இனிஷியல் பிக்கப்பில் ஆக்சலேட் பண்ணும்பொழுது வண்டி வந்து ஸ்மூத்தாகவே வந்துட்டு ரன் ஆகுது. ஸோ ரொம்ப ஒரு ஸ்மூத்தான ஒரு டிரைவ் வந்து கொடுக்குது. ஆல்சோ இந்த வீக்கிளோட பிக்கப் டைமும் சரி மேக்ஸிமம் ஸ்பீடும் வந்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ மக்களே, இந்த எகுசா பிராண்ட் வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து இவங்களுடைய மாடல்ஸ் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளை பற்றி நிறையா டீட்டெயில்ஸ் தெரியணும்னு நினைக்கிறவங்க இவங்களுடைய அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஆல்சோ டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வாங்கணும்னு நினைக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம டீசன் ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். திஸ் இஸ் ராஜ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் டீசன் ஃபேமிலி சேனல். தேங்க்யூ.